வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம் இந்த வீடியோல பிஜு மேனன், ஷினெடம்சாக்கோ மற்றும் பலர் நடிச்சு ரியா சிரிப் டைரக்ட் பண்ணி மலையாளத்துல ரிலீஸ் ஆன துண்டு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துண்டு அப்படின்னா பிட்டுன்னு அர்த்தம். அதாவது அந்த பிட்டு கிடையாது, எக்ஸாம்ல அடிப்பாங்கல்ல பிட்டு, அந்த பிட்டை மீன் பண்ணுது. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, பிஜு மேனன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஜூனியரா ஷினெடம்சாக்கோ வந்து சேர்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன மோதல்கள் ஸ்டார்ட் ஆகி ஈகோ கிளாஸா மாறுது. இதுல ஷினெடம்சாக்கோ ஹெட் கான்ஸ்டபிளா இருக்காரு, பிஜு மேனனை விட உயர் பதவியில. அதனாலயே பிஜு மேனனை ஷினெடம்சாக்கோ இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்படின்னா, ஒரு தேங்காவை ஆட்டோல இருந்து இறக்குவாரு. அப்போதைக்கு தெரியாம பிஜு மேனன் அதை உடைச்சிருவாரு. அதுக்கு கூட இவர் இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இதை பொறுக்க முடியாத பிஜு மேனன், உனக்கு மேல நான் சுப்பீரியரா மாறினா நீ எனக்கு பொட்டி பாம்பு தானு எஸ்ஐயா மாறுறதுக்கு பிளான் பண்றாரு. ஆப்வியஸா எஸ்ஐயா மாறணும்னா அதுக்கு எக்ஸாம் எழுதணும்ல. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அந்த எக்ஸாம் எழுதுறப்ப என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, ஃபைனலா அவர் எஸ்ஐ ஆனாரா இல்லையாங்கிறத காமெடியோட சொன்ன படம் தான் துண்டு. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். டெக்னிக்கலா இந்த படம் நல்ல படம் தான். சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்னு அந்தந்த டிபார்ட்மெண்ட் இந்த மூவிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாவே அவுட்புட் கொடுத்திருந்தாங்க. மற்றபடி இந்த மூவியில நடிச்ச ஷினெடம்சாக்கோ, பிஜு மேனன், பிஜு மேனனுக்கு மகனா நடிச்ச சின்ன பையன், அவங்களோட ரோலை கரெக்டாவே பண்ணியிருந்தாங்க. மலையாள சினிமா ஒரு யதார்த்த சினிமா, அது உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையுமே ஒரு யதார்த்தமா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஷினெடம்சாக்கோக்கும் பிஜு மேனனுக்கும் இருக்க அந்த ஈகோ கிளாஸ ரொம்பவே யதார்த்தமா காட்டியிருந்தாங்க. அது நம்புற மாதிரி இருந்துச்சு, ஆர்டிபிஷியலா இல்ல. ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் கான்ஸ்டபிளுக்கும் இருக்க அந்த கருத்து மோதல ரொம்பவே ஆர்கானிக்கா சொல்லியிருந்தாங்க. இவ்வளவுதான் இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்த்தரலாம். இந்த மூவிக்கு மிகப்பெரிய நெகட்டிவ்னா அது ஸ்கிரீன் பிளே தான். ஸ்கிரீன் பிளே இந்த மூவில ரொம்பவே மட்டமா இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப மட்டமா இருந்துச்சு. பயங்கர போரிங்கா இருந்துச்சு, எங்கேஜ்மெண்டே சுத்தமா இல்ல. துண்டு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம். ஆனா காமெடிக்கான அந்த ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல சுத்தமா இல்ல. காமெடிஸ்னு ஏகப்பட்ட இடங்கள்ல வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில காமெடி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது, நிறைய இடங்கள்ல காமெடியே ஒர்க் அவுட் ஆகல. பிஜு மேனன் ஒரு ரஃப் அண்ட் டஃபான போலீஸா ஐயப்பனும் கோசியில பாத்துருப்போம். அவரை இந்த மூவில ஒரு காமெடி பீஸ பாக்குறப்ப அது சுத்தமா அவருக்கு செட் ஆகல. பிஜு மேனன் எக்ஸாம்ல பிட் அடிக்கிற சீன் ஆகட்டும், நாயோட அவருக்கு இருக்க அந்த காமெடி சீன் ஆகட்டும், அந்த சீன்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பிஜு மேனன் ஸ்டேஷன்ல செய்யற சின்ன சின்ன சொதப்பல் மொமெண்ட் மட்டும் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட கோர் என்னன்னா, ஷினெடம்சாக்கோக்கும் பிஜு மேனனுக்கும் இருக்க அந்த ஈகோ கிளாஸ் தான். அந்த ஈகோ கிளாஸே இந்த மூவில ஒழுங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. லிட்ரலா ஷினெடம்சாக்கோக்கும் இந்த படத்துல இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அங்கங்கதான் வந்துட்டு போறாரு, மீதி பிஜு மேனன் ஃபுல்லா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த காமெடி சேதம் ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாவும் செகண்ட் ஹாஃப் ஒஸ்டாவும் தான் இருந்துச்சு. இந்த படத்தை பாக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓகேவான படம் தான் இது. எனக்கு டைம் பாஸ் ஆனா போதும், ரெகுலரா நான் மலையாள மூவிஸ் பார்ப்பேன்னா இந்த மூவியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவி தமிழ்ல அவைலபிளா இல்ல, மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த மூவிக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை, வாட்டா.